கல்வியை தனியார் நடத்துவார், மருத்துவமனையை தனியார் நடத்துவார், போக்குவரத்தை தனியார் நடத்துவார், வானூர்தியை தனியார் ஓட்டுவார், சாலையை தனியார் போட்டுக்கொள்வார், மின் உற்பத்தியை தனியார் செய்வார், பெட்ரோலை தனியார் செய்வார். அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். எனக்கான பள்ளிக்கூடத்தை நான் கட்டி படிக்க முடியாது, எனக்கான மருத்துவமனையை நான் கட்டி அதில் வைத்தும் பார்த்துக்கொள்ள முடியாது, எனக்கான பாதையை நானே போட்டு நடக்க முடியாது, எனக்கான மின்சாரத்தை நானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஒரு பொது அமைப்பை, பொது நிறுவனத்தை நாம் உருவாக்குறோம், அதான் அரசு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துறேன். இப்போ நான் படிக்கலை, இங்கே இருக்கிற யாரும் இப்போ படித்து கொண்டு இல்லை. ஆனால் நாங்களும் கல்விக்கான வரியை கட்டுறோம், மருத்துவத்துக்கான வரியை கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம். இப்போ ஒரு கார் நான் வாங்கியிருக்கேன், அதுக்கு 3 லட்சம் ரூபாயை நான் சாலை வரி கட்டியிருக்கேன், ரோடு டேக்ஸ். ஆனால் அது போக 50 கிலோமீட்டர் கடந்து போக 50 ரூபா கப்பம் கட்டுறேன். நான் சாலை வரி கட்டணும்ல, அது எந்த சாலையில் போகிறது கட்டினேன் யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கு? கல்விக்கு எந்த காசு எடுத்துக்கிட்டா, மருத்துவத்துக்கு எந்த காசு எடுத்துக்கிட்டா, ஆனாலும் சிறந்த கல்வியை தனியார் முதலாளிகிட்ட போய் நான் கற்க வேண்டியது இருக்கு. மருத்துவத்துக்கு எனக்கு காசு எடுத்துக்கிட்டா, ஆனாலும் சிறந்த மருத்துவத்தை நான் தனியார் முதலாளிகிட்ட போய் பெற வேண்டியது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கே உடம்பு முடியலைனாலும் அரசு நடத்துகிற அரசு மருத்துவமனையில் படுக்காம அப்பளோ மருத்துவமனையில் படுக்க வேண்டியது இருக்கு. எப்படிப்பட்ட குடும்பத்தை? ஏன் நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போனீங்க? அரசு நடத்துகிற மருத்துவமனையின் மீது அரசு நடத்துறவனுக்கே நம்பிக்கை இல்லை. அங்க போயிருந்தா 75 நாள்ல முடிஞ்சது, 7 நாள்ல முடிஞ்சிருக்கும். எப்படி இருக்கு இது? என்ன இருக்கு? அமைப்பு தப்பு. இதை சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்கிறாங்க, நாங்க தமிழர்கள் அமைப்பு தப்புங்கிறோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன்.